Hello friends, in the video la nama mochakottai karuvadu kulambu eppadi pandrathu endradha paakalam. Idhukku first naan nethili karuvadu eduthirken, vengayam thakkali poondu konjondu oru naalu pal urichu vechirken, puliya karachi vechirken. Next kadai vechittu adhula enna pottukonga, kadai nalla kaanjadhukku apparama அப்புறம் கடுகு வெந்தயம் இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி உரிச்சு வச்சிருக்க பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா ஆயிலில் வதங்கிருச்சு. இப்போ நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்க போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் நான் பெருசு பெருசாகவே போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா ஆயிலில் வதங்கட்டும் கத்திரிக்காயெலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சது ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த மொச்சக்கொட்டையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. கொஞ்சம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இந்த தண்ணியில் ஊற வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெத்திலி கருவாடு உள்ளே கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும், அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த கருவாட்டு குழம்புக்கு நான் கொஞ்சம் தேங்காயை அரைச்சி தண்ணியாக அதை மட்டும் எடுத்துக்கிறேன். நெத்திலி கருவாடும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கருவாட்டு குழம்பு நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய், அதை எடுத்து இதை சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் மாதிரி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கருவாடு போட்டுட்டும் தேங்காய் அரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லைனாக்கா நான் வந்து கொஞ்சம் இதை கருவாட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொச்சக்கொட்டை குழம்பு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதனால் நான் முதல்லையே தேங்காய் விழுந்து அந்த தண்ணியை சேர்த்துட்டேன். நீங்கள் அது மாதிரி எதுவும் எடுக்க போகிறது இல்லைனாக்கா கருவாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தேங்காவோட தண்ணியை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச தண்ணி கொஞ்சம் மொச்சக்கொட்டை குழம்பு எடுத்து வைக்கிறதால நான் இப்படி சேர்த்துருக்கேன்.
இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடும் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் விட்டாலே நமக்கு கருவாடு வெந்துடும். இந்த லாஸ்ட்டு 2 ஸ்டெப் மட்டும் நீங்கள் மாற்றி கூட பண்ணிக்கலாம். கருவாடு போட்டுட்டு தேங்காய் அரைச்சி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் குழம்பு கொஞ்சம் முன்னாடியே கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே எடுத்ததால் நான் அதை ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருக்க ஒரு எக்கும் இதில் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான சிம்பிளான மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. Thank you.